வீடு வாங்குவோருக்கு வீட்டு கடன் தொடர்பான சலுகையை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் ரியல் எஸ்டேட் துறையில் தேக்கநிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களில் பல பெரிய குடியிருப்பு கட்டுமான திட்டங்கள் நிறைவு பெறாமல் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் அந்த குடியிருப்பு திட்டங்களில் வீடு வாங்குவதற்காக பணம் செலுத்தியவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் நாட்டில் நிலுவையில் இருக்கும் 1600 வீட்டு வசதி திட்டங்களை முடிக்க உதவும் வகையில் 25,000 கோடி நிதி ஒதுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த தொகையில் 10,000 கோடியை மத்திய அரசும் மீதமுள்ள 15,000 கோடியை பாரத் ஸ்டேட் வங்கியும் எல்ஐசி நிறுவனம் வழங்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. முடிவு பெறாமல் இருக்கும் ஒரு குடியிருப்பு கட்டுமான திட்டத்துக்கு அதிகபட்சமாக 400 கோடி வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சகம் நேற்று தெரிவித்தது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் வீடு வாங்குவோருக்கு சலுகை அறிவிக்கப்பட்டு உள்ளது. வீடு வாங்குவோர் தாங்கள் ஏற்கனவே வீடு வாங்குவதற்காக கடன் பெற்ற வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனத்திடம் இருந்து அவற்றின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கூடுதல் கடன் தொகை பெறலாம் அல்லது வீட்டு கடனை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.